பார்க்கக்கூடிய பகுதி பத்துப்பாட்டை என்னும் சங்க இலக்கிய நூல்களின் ஒரு பகுதியான ஆற்றுப்படை நூல்களை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல். பரிசுகளை பாதி வழங்கக்கூடிய வள்ளல்கள் அன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் இருந்தார்கள். அவ்வாறு இருந்த வள்ளலிடம் பரிசு பெற்று திரும்பிய ஒருவர் தன் எதிரில் வந்த வறுமையில் வாழக்கூடிய அவரை போன்ற பாணன், விரலியர், கூத்தர், பொருணர் இப்படி யாரேனும் ஒருவருக்கு தான் சென்று வந்த ஊரினை பற்றியும் அங்கு ஆட்சி புரியக்கூடிய அந்த வள்ளலின் பெருமையை பற்றியும் அவன் வழங்கிய கொடைச்சிறப்பை பற்றியும் எடுத்து கூறி நீங்களும் அங்கு செல்லுங்கள், இதே போல் உங்களுக்கும் தேவையான பரிசுகளை அவர் நல்குவார் என்று சென்று வந்த பாதையும் செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய ஊர்களில் தாம் யாரை பார்க்க செல்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனின் பெருமைகளை கூறும் பொழுது அந்த மக்கள் அளிக்கக்கூடிய விருந்தினையும் இறுதியில் அந்த மன்னனுடைய ஊரினை பற்றியும் அவனுடைய அரண்மனையை பற்றியும் அவன் உபசரிக்கும் முறைகளை பற்றியும் அவன் வழங்கிய பரிசுகளை பற்றியும் விரிவாக எடுத்து கூறுவதே இந்த இலக்கியம். பத்துப்பாட்டு சங்க இலக்கிய பகுதியின் ஒரு பிரிவு பத்துப்பாட்டு. அதாவது முழுமையாக கிடைக்கப்பட்ட இலக்கியங்களுக்கு பாட்டு என்று பெயர் வைத்தனர். அது மொத்தம் எத்தனை இருந்தது என்றால் பத்து. அதில் ஒரு ஐந்து பாடல்கள் வந்து இது போன்று ஆற்றுப்படை இலக்கியங்களாக இருக்கிறதால் அதனை தனியாக பிரித்து பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஆற்றுப்படையில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. உயரின் அரிச்சின் காரணமாக திரு என்றும் முருகன் அழகு என்பதால் தமிழ் கடவுள் என்பதால் முருகன் என்ற பெயரை பெற்று திருமுருகாற்றுப்படை என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் மதுரையைச் சேர்ந்த நக்கீரர். இந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவன் இப்போது சொன்ன முருகன் தமிழ் கடவுள் அவர்தான் இந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவன். இந்த ஆற்றுப்படை நூல்களுக்கு அனைத்திற்குமே பாட்டுடை தலைவன், அதாவது என்ன சொன்னா அந்த இலக்கியத்தினுடைய கதை மாந்தர், தலைமை பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் பாட்டுடைய தலைவன் சொல்லுவாங்க. அந்த பாட்டுடைய தலைவன் யார் என்று பார்த்தோம் என்றால் ஒரு மன்னன் இருப்பார். அந்த மன்னனுடைய பெருமைகளை எடுத்து சொன்ன ஒரு புலவனுடைய பெயர் அவன் பாணனாக இருக்கலாம், பொருணாக இருக்கலாம், கூத்தனாக இருக்கலாம். அந்த குடியை சார்ந்தவனுடைய பெயரே அந்த இலக்கியங்களுக்கு பெயராக இருக்கும். இப்ப மற்ற ஆற்றுப்படை பொருணர் அப்படிங்கிறது பொருண கூட்டத்தை சேர்ந்தவர்களுடைய அந்த பாடல எழுந்த முடத்தாமக்கணியார் யார் என்று பார்த்தோமே ஆனால் ஒரு பொருளத்தை சேர்ந்தவர். அதனால என்ன சொல்றாங்கன்னா அந்த இனக்குழுவினுடைய பேர் பொருணங்கிற ஒரு இனக்குழுவினுடைய பேரை அந்த இலக்கியத்துக்கு பேராக வச்சிருக்காங்க. அப்ப சிறுபான்மன் யாரும் இல்ல, இங்க பெருமானன் படை சிறுபான்மன் அந்த பாடலுடைய பேர் தான் அந்த புலவன் வந்து அந்த எழுதக்கூடிய அந்த இலக்கியத்தை படித்த அந்த புலவன் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவன, பாடல் குலத்தை சேர்ந்தவன், இங்கு பொருள் குலத்தை சேர்ந்தவன். அதனால அந்த இலக்கியங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த புலவனுடைய பேர்ல இருக்கு. ஆனா இந்த திருமுருகாற்று படை மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா பாடக்கூடிய புலவனத்தை சேர்ந்தவருடைய பெயரில் இல்லாமல் பாட்டுடைய தலைவன் பெயரில் இலக்கியம் இருக்கின்றது. பாட்டுடைய தலைவன், அதாவது என்ன இருந்திருக்க வேண்டும் என்றால் புலவராற்று படை. இது திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, ஆனா உண்மையிலே வர வேண்டிய பேர் நக்கீரர் வந்து தமிழ் புலவர். அப்ப அந்த இலக்கியத்துக்கு என்ன பேர் வந்து புலவராற்றுப்படை என்றுதான் இருந்திருக்க வேண்டும். ஆனா இந்த ஒரு இலக்கியம் மட்டும் என்ன செய்யா பாடியோன் பேர், அந்த இலக்கியத்தை பாடியவருடைய பேர் அல்லாமல் பாட்டுடை தலைவன் பேரில் இந்த இலக்கியம் படைக்கப்பட்டுள்ளது. அதுதான் திருமுருகாற்றுப்படை. இதுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு பாத்தீங்கன்னா 317 அடிகள் இருக்கின்றது. 317 அடிகள் இருக்கு. முருகனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய இலக்கியம் என்பதனால் இங்கு முருகன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அறுபடை வீரர்களை பற்றியான பெருமைகளையும் அந்த அந்த அறுபடையுடைய இயற்கை வளங்களையும் அந்த அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் பெருமைகளை
பற்றியும் எடுத்து கூறுவதாக இந்த இலக்கியம் படைக்கப்பட்டுள்ளது. அறுபடையில் திருப்புறகுன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுதோர் ஆடல் சொல்லிட்டு முருகன் வீட்டிற்கக்கூடிய அந்த அறுபடை வீடுகளை பற்றிய பெருமைகளை எடுத்துக் கூறுவதாக இந்த திருமுருகாற்றுப்படை அமைந்துள்ளது. சிறுமனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் என்ற புலவர் எழுதின நூல் தான் சிறுமனாற்றுப்படை. இந்த சிறுமனாற்றுப்படை ஏன் பேர் வந்துன்னா, அந்த பாடல்களை பயன்படுத்தக்கூடிய யார் நரம்புகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு சிறுபாணர்கள் பெரும்பாளர்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளார்கள். குறைந்த அளவு நரம்புகளை பயன்படுத்தினால் அது சிறுபாணர்கள் என்றும், நரம்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பெரும்பாளர்கள் என்றும் அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த நல்லூர் நந்தனார் என்பவர் சிறுபாணராக இருப்பதனால் இந்த இலக்கியத்தினுடைய பெயர் சிறுபாணாற்று படை என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த சிறுபாணாற்று படையின் பாண்டன தலைவர் யார் என்று பார்த்தோம்னா, நல்லூர் ஒய்மா நாட்டின் அல்லியக்கூடன். இந்த சிறுநாட்டுடன் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு, 269 பாடல்கள் இருக்கு. அப்போ இந்த இலக்கியத்தில் வேற என்ன தகவல்லாம் கிடைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திணை வகுப்பில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய இயற்கை அமைப்புகள், திணை வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த நெய்நிலத்தை சேர்ந்த ஊர்கள், பாலைநிலத்தை சேர்ந்த நூல்கள், குருதி நிலத்தை சார்ந்த என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்தை சார்ந்த ஊர்களுடைய இயற்கை அமைப்புகளை பற்றி பார்க்குறாங்க. அடுத்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, மூவேந்தருடைய பெருமைகளை பற்றி பேசுது. கடையேறு வள்ளல்களை பற்றிய ஒரு தொகுப்பு நீ கிடைக்கப்படுது. இதுதான் சிறுமனாற்றுப்படை நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு செய்திகள். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது பெருமனாற்றுப்படை. இந்த பெருமனாற்றுப்படையினுடைய ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா, கடியலூர் உருத்திரன் கண்ணன்தான். இந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவர் யார் என்று பார்த்தால், தொண்டைமான் இளந்திரையன். இந்த பெருநாட்டு படையில மொத்தம் எவ்வளவு இலக்கியங்கள் கிடைக்கப்படுகிறது, எத்தனை பாடல்கள் கிடைக்கப்படுகிறது, 500 அடிகளை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க கொடுத்து பொருளாற்று படை. இந்த பொருளாற்று படையினுடைய ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். இந்த பொருளாற்று படையினுடைய பாட்டுடை தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, கரிகாலன். இது மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னா, 248 அடிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. இதனுடைய சிறப்பு செய்திகள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, ஒரு மிகப்பெரிய வறுமை அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. வர்க்கடம்ங்கிறாங்க, அந்த வறுமையை குறிக்கிற சொல்ல வந்து வர்க்கடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது, மண்ணுடைய வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர்கள் வந்து 7 அடி முன் சென்று வரவேற்று திரும்பி வழி அனுப்பும் போது, அவங்க நடந்து முன்னாடி போகும்போது பின்னாடி 7 அடி சென்று போய் வழி அனுப்பிய செய்திகள் ஒரு தமிழ் இலக்கியத்தில் வந்து விருந்தோம்பல்ல மிக முக்கியமானவர் வந்தோரை வா என்று அழைப்பதும் சொல்லணும். வா என்று வரவேற்பதும் எப்படி வரவேற்றார்கள், 7 அடி முன் சென்று வரவேற்று அதே மாதிரி 7 அடி பின் சென்று வழி அனுப்பியுள்ளார்கள். இந்த செய்தியை மட்டும்தான் பொருளாற்று முறையில பார்க்கலாம். கடைசி பார்க்கக்கூடியது கூத்தராட்டு படை. இதற்கு இன்னொரு பெயர் என்றால் மலைப்படுகிறான். மலையில் ஏற்படக்கூடிய ஓசைகள் அதை மையமாக மலைப்படுகிறான் சொல்றாங்க. இதனுடைய பாட்டுடைய தலைவன் யார் என்று பார்த்தோம்னா, நவீனமலை தலைவன் நன்னன். இதனுடைய ஆசிரியர் யார் பார்த்தோம்னா, இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார். அடுத்து இதுல என்ன சிறப்பு செய்திகள்னா, தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தின இசைக்கருவிகளை பற்றியான செய்திகள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்படுது. அதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா, மத்தளம், கிணை, சிறுபறை, கஞ்சத்தாளம், குழல், யாழ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல கூத்துராட்டு படையில தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளாக இங்கு இனம் காட்டப்பட்டுள்ளது. இவைதான் ஆற்றுப்படை நூல்களில் நம்ம பார்க்க இருந்த செய்திகள். நாளை இன்னொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.